இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட வாழ்க்கையில் அவர்கள் செய்த நான்கு கிரியைகள் மூலமாக அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நெகேமியா 9வது அதிகாரத்தில் 1வது வார்த்தையிலேருந்து நம்ம வாசிக்கும்போது நான்கு காரியங்களை அவங்க செய்கிறாங்க. முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதல் கீழ்ப்படிதல் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள உணர்வு வந்த உடனே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருக்கிறாங்க. அதாவது இந்த கூடாரங்களில் குடியிருக்கிற காரியம் வந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினோட நாட்களில் தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை கடைபிடிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் இன்னால் மட்டும் செய்யாதிருந்த ஒரு காரியத்தை இப்போ செய்கிறப்போ மிகுந்த சந்தோஷம் அவங்களோட வாழ்க்கையில் உண்டானது. ஆமாங்க, அதே போல் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போ நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறப்போ சந்தோஷம் வந்தது போல, நம்ம கூட இதுவரைக்குமே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் விட்ட காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு தங்களை தாழ்த்துறாங்க. முதலாவது கீழ்ப்படுகிறாங்க, கீழ்ப்படிந்து செய்யாத காரியத்தை செய்கிறாங்க, கூடாரங்களில் குடியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்கள தாழ்த்துறாங்க. அப்போது அந்த 7வது மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கண்டு இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிடுறாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி நம்ம வரும்போது ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாரு. மூன்றாவது காரியம், அவங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை ஸ்தோத்தரித்து, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தரோட வல்லமையை உணர்ந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கர்த்தர்கிட்ட அவங்க மனமார துதிக்க ஆரம்பித்த உடனே அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகுது. நான்காவது, அவங்க செய்கிற காரியம், தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணினதையும் தங்கள் பிதாக்களின் கூப்பிடுதலை கேட்டு பார்வோனிடத்தில் அற்புத அடையாளங்களை நடப்பித்து சமுத்திரத்தை பிரித்ததையும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினதையும் சீனாய் மலையில் கர்த்தர் மோசே மூலமாக அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் அறிக்கையிட்டு அதை எழுதி வச்சு அதுக்கு முத்திரை போடுறாங்க. நெகேமிய 9:38 அப்படி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் தங்கள் பிதாக்களுக்கு பாராட்டின கிருபையை நினைவு கூர்ந்தார்கள். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பாராட்டின கிருபைகளை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கடந்து வரும். கர்த்தரின் கிருபைகளை நினைவு கூர்ந்து ஆவிக்குரிய கிரியைகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெறுகிறவங்களாக இருக்கணும். அப்போ அவங்க செய்த நான்கு காரியங்கள், அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் கடந்து வர அவங்க செய்த நான்கு காரியங்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ரெண்டாவது தாழ்த்தினார்கள், மூணாவது ஆண்டவரை துதி துதிக்கிறாங்க, நான்காவது ஆண்டவரோட உடன்படிக்கையை நினைவு கூர்றாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரை நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை தாழ்த்துற ஆண்டவரே, உங்களோட வல்லமையை நான் துதிக்கிறேன், நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்றேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறப்போ நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.